தேர்ட் ரவுண்ட் மேட்ச் போல் டிசைடர் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டை வர்சஸ் தினேஷ் மெமோரியல். தேவகோட்டை செகண்ட் ரவுண்டில் லாட்டில் மேலே போனாங்க லக்கிலி. செகண்ட் ரவுண்டு மேட்சை விளையாண்டு மேலே வந்திருக்காங்க இங்கே தினேஷ் மெமோரியல். இதில் டாஸ் வின் பண்ண தினேஷ் மெமோரியல் சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. மேட்சுக்கு அஞ்சு ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, நாலு பவுலர் யூஸ் பண்ணணும். ஓபனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல விக்கி, முதல் ஓவர் போட ஜமால், பவர் பிளே ஓவர், ஃபர்ஸ்ட் பால் வைட் ரீபால் ஷாட் ஏங்க, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். சோ விக்கி இந்த ஷாட்ட பார்த்து எல்லாரும் சொக்கி ஹாரிங்க. சோ நான் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நினைச்சேன், அம்பையர் கொடுத்திருக்காங்க அங்க, விண்ட யூஸ் பண்ணிருக்காரு விக்கி. ஒரு பாலுக்கு 7 ரன் வந்திருக்கு செகண்ட் பால். நல்ல டிஃபென்ஸ், ஒரு சிங்கிள், ஒரு சிறு தடுமாற்றம். ஓபனிங் பேட்ஸ்மேன் பாண்டி ஸ்ட்ரைக்ல ரிவர்ஸ் முயற்சி, காலில் படாட்டா நேராக ஸ்டெம்பில் போட்டிருக்கும் டாட் பால். அடுத்த பந்து ஒரு எஜ்ஜு முட்டல் இங்கே, ஓவர் த்ரோ முறையில் நல்லா ஸ்டாப்புங்க இந்த ஃபீல்டர் உண்மையாகவே, அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில், இதை கண்டிப்பாக 2 ரன்னாக மாற்றவங்க நினைக்கிறேன். பெரிய கேப்புங்க, நல்லா ஸ்டாப்புங்க, மொத்தமாக 2 ரன் கிடைக்குது. லாஸ்ட் ஒன் மோர், ஒரு ஃபுல் டாஸ் பால், ஒரு எஜ்ஜு ஓவர் பண்ணியிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் சொல்லலாம். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு, 11 ரன்னு எந்த விக்கெட்டை இழக்காமல். ஸோ பவர் பிளேயில் எப்படி ஆடணுமோ அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தேவகோட்டை இன்னர் சர்க்கிள் 4 பேரோட இங்கே போல குணா நல்ல கட்டுக்கு போனார். எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஒரு ஃபீல்டர், இதை 2 ரன்னாக மாற்றுறாங்களான் பார்ப்போம். ஈஸி 2-ஆ ரன் அவுட்டா, ரன் அவுட்டுங்க, 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். 1 ரன் பேட்ஸ்மேனா சுரேந்தர் ஸ்ட்ரைக்கில், அண்டர்லேயே வந்துச்சுங்க ஸ்டார்ட் பால். அடுத்த பந்து யாக்கிங் லென்த்தில் கேப்பில் போகுது, இது 2 ரன்னா ஆல்ரெடி அந்த ஃபீல்டர் பூனை வந்து தான் 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட்டாக மறுச்சு சிங்கிள். ஓவர் த்ரோ முறையில் இன்னொரு ரன்னுங்க இங்கே, பேக்கப்புக்கு ஒரு ஃபீல்டர் வேற, 2 ரன்னாக மாறுது. போன பால் ஒரு சிங்கிள், அடுத்த பந்து ஒரு லோ ஃபுல் டாஸ், பவுலரே பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். திரும்பி ஓடி போயிருக்காரு, கேட்சா பிடிச்சிருக்காருங்க, நல்ல கேட்ச், நல்ல பேட்ஸ்மேனு, ஆட்டம் இலக்கா செஞ்சிருக்காருங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராமு, லாஸ்ட் ஒன் மோர், நல்ல ஷாட்டை கேட்சன் பார்ப்போம். அங்கே ஐயோ ஐயோ வேற லெவலுங்க, இங்கே கேட்சை பிடிச்சிருக்காரு, சரியான கேட்சிங்க கார்த்தி. ஸோ இங்கே அம்பையர் டிசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 16 விக்கெட் இழந்து இந்த ஓவர் போட அமர் ஒரு ஸ்கூப்புக்கு போனாரு, தவறு பண்ணா பவுண்டரி ஆகும். நல்ல ஸ்டாப் அங்க ஜமால், அங்கே யாரென்று பார்த்தால் செகண்ட் ஒன் உடம்புல பட்டு ஈஸியா 1 ரன் அவுட்டான்னு பாப்போம். அம்பேஸ் காலங்க அவுட் கொடுத்திருக்காங்க, ரன் அவுட் மூலமா அனதர் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மோட்டோ, உடம்புல பட்டு இதை ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க, ரன்னிங் பிடி இந்த விக்கெட் காட்டுறாங்க சிங்கிள். நல்ல பவுலிங் அண்டர்லே போச்சு, டாட் பால். ஸோ மொமெண்டமாக பவுலிங் பக்கமாக மாத்துறாங்க. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க, ஒரு குவாலிட்டி தெரிஞ்சு, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட், அங்கே நல்ல ஃபீல்டிங் அங்கே சிங்கிளுங்க. அடுத்த பந்து நல்ல பிளே, அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2-ஆ 2 ரன்னா கண்டிப்பாக ரன் அவுட்டாக மாறும், 2 ரன் ஈஸியாக ஓட்டாங்க, மிஸ் ஃபீல்டு காரணம். இப்போ பேட்ஸ் பண்ண இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன், 2 ரன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 20 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட்ல இருந்து தேவகோட்டை. இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல 10 ரன் வந்துருச்சு, அதுக்கப்புறமா அந்த 2 ஓவரையும் 10 ரன்ல போட்டிருக்காங்க. ஸோ குணாட்ட கொடுத்துருக்காங்க செகண்ட் ஓவரா, இந்த 4th ஓவர் கேட்சானு பார்ப்போம். அவரே இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சை பிடிச்சிருந்தாரு, அதே மாதிரி ரீப்ளே, ஐயோ ஐயோ தவற விட்டுருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கான ஓட்டம். அடுத்த பந்து டவுன் த விக்கெட்டுங்க, கிளாஸ் அண்ட் குவாலிட்டி, சுரேந்தர் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. சோ போன பால கேட்ச புடிச்சிருந்தா இந்த நாள் கட்டுக்குள்ள இருந்திருக்குன்னு சொல்லலாம். போன பால் ஒரு சிங்கிள், அடுத்த பந்து யாக்கிங் லென்த்ல, இத 2 ரன் கூப்பிடறாராம் பாப்போம். ரன்னிங் பிடி இந்த விக்கெட் ஃபாஸ்டாவே இருக்காங்க, அதனால த்ரோ விக்கெட் அப்பீல் பண்றாங்க. 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட்ங்க. லாஸ்ட் 2 மோர், ஒரு இன்சைட் எட்ஜ்ல ரன் அவுட்டா பார்க்கலாங்க, அடிக்கல சிம்பிள் சிங்கிள். தினேஷ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல, லாஸ்ட் 1 மோர், நல்ல பவுலிங் பிச் ஆஃப் த பால்ல இருந்து, நல்ல நீலாகலத்துல டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 29 5 விக்கெட் இருந்து தேவகோட்டை. லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் ஸ்கோர்ஸ் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பவுலிங் அண்டில பார்த்தா கடைசி 6 பந்து கால்ல பட்டு ஈஸியா 1 ரன் ஓடி எடுப்பாங்க. போன பால் வைடு ரீபால், நல்ல கட்டி எக்ஸ்ட்ரா கவர்ல அங்க ஒரு ஃபீல்டர், கண்டிப்பா 2 ரன் ஓடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க 2 ரன் விக்கெட்டா போடலன்னு நினைக்கிறேன். போன பால் சிங்கிள், மோட்டோ ஸ்ட்ரைக்ல
நல்ல ப்ளே கேப்ல போச்சுனா ரெண்டு ரன் வரும் ஃபீல்டர் ஜமால் நல்ல ஸ்டாப் கையிலே வந்து உட்காந்துச்சு இங்க ஓட்டத்துக்கான வாய்ப்பு அம்பேஸ் காலங்க விக்கெட் 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட் நீ பேட்ஸ்மேன் ரவி லாஸ்ட் 2 மோர் முக்கியமான ரெண்டு பந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்கூப் ட்ரைக்கு போனார் பேட்ல பட்டிருந்தா நாலா இருந்திருக்கும் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் 1 மோர் ஷாட்ங்க மடக்கி அடிச்சறங்க கேப்ல போகுது ஃபாஸ்டா ஃபீல்டரை நோக்கி போயிருச்சு அங்க ஒரு மிஸ் ஃபீல் ரெண்டு ரன் கண்டிப்பா ஓடிடுவாங்க மூணா ரன்னுக்கான தேடல் ரன் அவுட்டா மாறினாலும் மாறும் நல்ல ஸ்டாப்புங்க இங்க ஐயோ 3 ரன் எனக்கு நேரே வந்துச்சு கீப்பர் புடிச்சிடுவார் நினைச்சேன் சோங்க 3 ரன் பிளஸ் 4 ரன்ல ஒரு ரன் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல தேவகோட்டை 39 ரன் ஆடி இருக்காங்க 7 விக்கெட் இழந்து 40 ரன் டார்கெட் தினேஷ் மெமோரியல் டு வின் 40 ரன் டார்கெட்டோட ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க பாலா ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு பவுலிங் அண்ட் இல்ல பாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே மேட்ச் ஓவரா இருக்கும் இந்த பவர் பிளேவே ஏன் சொல்றேன்னா பவுலர் சிக்கனமா போட்டுட்டாருனா பவுலிங் சைடு போகும் பேட்ஸ்மேன் 10 பிளஸ் ஆடிட்டார்னா பேட்டிங் சைடா போகும் பவர் பிளே ஓவர் முதல் பந்து நல்ல பவுலிங் உடம்புல பட்டு ஸ்டார்ட் பால் ஜாக்கிங் லெந்த்ல ஐயோ ஐயோ என்ன வேகம் கீப்பர் தடுத்து விட்டாரு இல்லனா பின்னாடி பவுண்டரி போயிருக்கும் பொத்துக்கிட்டு நல்ல ஸ்டாப் ஒரு ரன் ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு இங்க தினேஷ் 3rd 1 நல்ல பவுலிங் அண்டர் லேட் ஆட் பவுலிங் 4th 1 ஒரு ஸ்லோயர் 1 ஃபுல் டாஸ் பாலா அங்க ஃபீல்டர் மாது பாலுக்கு வராரா நல்ல ஸ்டாப் நினைக்கிறேன் இங்க பேக்கப்புக்கு இன்னொரு ஃபீல்டர் போயிருந்தா 2 ரன்னோட இருக்கும் இங்க 3 ரன் ஓவர் த்ரோ மாதிரி ஐயோ 4 ரன்னா மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் 4 ரன்னுங்க இங்க பேட்ஸ்மேன் டயர்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம் போன பால் சிங்கிள் லாஸ்ட் 1 மோர் நேர இடத்துல வந்து காலில் காலில் பராட்டா கண்டிப்பாக ஸ்டெம்பில் பட்டிருக்கும் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓர 8 ரனில் போட்டிருக்காரு பாண்டிங்க எந்த விக்கெட்டை இழக்காம தினேஷ் மெமோரியல் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னர் சர்க்கிள் 4 பேரோட விக்கி பவுலிங் எண்டில் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு நேர இடத்துல வந்து யாக்கிங் லென்த்தில் பண்ணுறாங்க செகண்ட் 1 யாக்கிங் லென்த்தில் அகெயின் கேப்பில் போகுது பெரிய கேப்பாகவும் இருக்காங்க நல்ல ஸ்டாப் அங்க 2 ரன் ஓடி எடுப்பாங்க அடுத்த பந்து ஒரு ஸ்வீட் ஏஜ் இங்க கீப்பர் கேட்ச பிடிக்கிறாரு அவரோட செலிப்ரேஷன் பார்க்க முடியுது தினேஷ் எக்ஸலன்ட் கீப்பர் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குணா நல்ல ப்ளே தரையிலே ஆனாரு 2 ரன் 1ங்கற மைண்ட் செட் அப்பவே தெரியுது நல்ல ஃபீல்டிங் எங்க ரன் அவுட்டா பேர்ஸ் காலங்க நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க 3 ரன்னுக்கான தேடல் ஐயோ என்ன நடக்குது 2 ரன்னா 3 ரன்னா லாட் ஆஃப் டிராமாஸ் போன பால்ல ஒரு டபுள் அடுத்த பந்து ஸ்டெம்ஸ் மேல போயிருக்க நினைக்கிறேன் ஹிட் ஆட் பால் அடுத்த பந்து நல்ல ஷாட் கேப்டன் பாப்பா ஃபீல்டர் கையிலே போய் உட்காருதுங்க இந்த டாட் பால்க்கு அப்புறமா அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க மொமெண்டம் இந்த பக்கமா அந்த பக்கமா மாத்தி மாத்தி அடிக்குது 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 13 2 விக்கெட் இழந்து இந்த 3rd ஓவர் போட பாண்டி அவர்கான செகண்ட் ஓவர் நல்ல பவுலிங் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார் ஹிட் ஆட் பால் செகண்ட் 1 ஷாட்ங்க ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அங்க மாது ஐ சாண்ட் தி பால் நல்ல ஒரு உள்ள தான் இருக்கு நினைக்கிறேன் கேட்ச புடிச்சிருக்காருங்க மாது தேவையான ஒரு விக்கெட் சோ பேட்ஸ்மேன் அப்படியே நின்னு பாக்குறாரு ஏனா பெரிய பவுண்டரி அந்த இடம் வேற எந்த கிரவுண்டா இருந்தாலும் ஆறா மாதிரி இருக்கும் நீ பேட்ஸ்மேன் பார்த்தா ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட் நேருக்கு நேரா அங்க ஃபீல்டர் நல்லா புடிச்சிருக்காரு சிங்கிள் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜய் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் வின்னிங் ஷாட் ஆடி அவங்க டீமை ஜெயிக்க வச்ச பேட்ஸ்மேன் என்ன பண்றான்னு பாப்போம் இந்த போல் டிசைடர் மேட்ச் முக்கியமான மேட்ச்ல ஒரு ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா இந்த தடவையும் இன்னைக்கு டே அவருக்கு இருக்குதா கேட்ச புடிச்சிருக்காருங்க வேற லெவலுக்கு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது எல்லாரும் ஓடிட்டாங்க அவரை நோக்கி கண்டிப்பா கேம் சேஞ்சிங் மொமெண்டமா இந்த கேட்ச் தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீ பேட்ஸ்மேன் ஜமால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸோ நல்ல டிஃபென்ஸ்க்கு போனாரு அங்க ஃபீல்டர் கையிலேயே ஐயோ ஐயோ பிடிச்சி அடிச்சிருந்தா அது விக்கெட்டா இருந்திருக்குங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் நல்ல ஷாட் கேட்ச் நினைக்கிறேன் இந்த கேட்ச்னா இந்த ஓவர்ல 2 ரன் பிளஸ் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க கேம் சேஞ்சிங் மொமெண்டமா இங்க பாண்டி இருந்திருக்காரு 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 15 ரன் ஆடி இருக்காங்க 5 விக்கெட் இழந்து தினேஷ் மெமோரியல் பவுலிங் எண்டில் விக்கி முக்கியமான 6 பந்து இன்னைக்கு டேல அவருக்கு ஃபர்ஸ்ட் 1 டாப் ஏஜ் இங்க ஒரு ஃபீல்டர் ஐஸ் ஆன் தி பால் அடுத்த விக்கெட்ங்க இங்க சோ மொமெண்டம் பாத்தீங்கன்னா தேவகோட்டை பக்கமா விளையாண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் அது 11க்கு அங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க அதிகபட்சமா 2 ரன் விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் சிங்கிள் தான் வந்திருக்கு நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக்ல ரெண்டு நியூ பேட்ஸ்மேன் உள்ள யாராவது ஒருத்தவங்க கேமியோ ரோல் ஆண்டாலும் மேட்ச் எடுத்துட்டு போலாம்
சேசிங் பாதி அதை நோக்கி 24 ஓட் நல்ல போலிங் உடம்புல பட்டு நோ பால் க்ளைம் பண்ணிருக்காங்க அம்பையர் என்ன கொடுக்கல சோ நோ கொடுத்திருக்காருங்க அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட்டா மாற போகுது ஃப்ரீ ஹிட் பால் பெரிய ஷாட்டுக்கு போனார் ஆனா தரையிலே போனார் மேலே ஆடி பாத்துறந்திருக்கலாம் சோ விண்டிக்கு எடுத்து போயிருக்கோம் அந்த ஃபீல்டர் மாது சிங்கிள் அம்பையர் காலிங்க என்னவா இருக்கும் விக்கெட் கொடுத்திருக்காங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்ங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல அமர் நல்ல போலிங் கொஞ்சம் கூட வித்து கொடுக்காம போட்டுருக்காரு டாட் பால் போன பால் சிங்கிள் லாஸ்ட் பால் வைடு ரீபால் அகைன் ஒரு பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுங்க அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணத்தினால நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஹிட் பால் இது இங்கே இருந்து மொமெண்டம் பேட்டிங் சைடு மாதிரி தான் பார்ப்போம் நேருக்கு நேரா டாட் பாலா மாறி இருங்க இங்க நல்ல கம்பேக்கிங் போலிங்க விக்கி கையில இருந்து 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 22 ரன் 5 விக்கெட்டோ 6 விக்கெட்டோ இருந்து தினேஷ் மெமோரியல் ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 18 பவுலிங் எண்டில் ரவி கடைசி 6 பந்த போட ஸோ ப்ரெஷர் இல்லாமல் போடுவார் நினைக்கிறேன் 18 ரன் பெரிய ரன்னாக இருக்க போகுது இந்த கிரவுண்டில் முதல் பந்து இங்கே விக்கெட் செலிப்ரேஷன் பார்க்க முடியுதா டாட் பாலாக தெரியல டாட் பால் செகண்ட் ஒன் நேராக காலையா காலில் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்கும் பிரகாஷ் ஸ்டேட்டில் 4-16 டாப் எட்ஜா லீடிங் எட்ஜ் இருந்தாங்க ஃபீல்டர் ஐஸ் ஆன் தி பால் கேட்சுக்கு வந்தாரு மோட்டோ இந்த கேட்சா புடிச்சிருக்காரு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி 3 பாலுக்கு 17 2-ன் 3 பெரிய ஷாட் ஆடணும் யாக்கிங் லென்த்ல இந்த டாட் பாலோட தேவகோட்டை மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் 2-17 யாக்கிங் லென்த் அகைன் பேக் டு பேக் 1-17 நல்ல பவுலிங் இந்த டாட் பாலோட தேவகோட்டை இந்த தேர்ட் ரவுண்ட் மேட்சா போல் டிசைடர் மேட்சா வின் பண்ணி ரெண்டாவது டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க நேத்து தினேஷ் மெமோரியல் ஒரு டீம் மேல இருக்காங்க இப்ப ரெண்டாவது டீமா தேவகோட்டை சோ மச் டிசர்வ்டு டீம்னு சொல்லலாம் இங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் திரு வாடனை அந்த டீமையும் வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல லாஸ்ட்ல மேல போய் தேர்ட் ரவுண்ட்ல தினேஷ் மெமோரியல் வின் பண்ணி இன்னைக்கு டே தேவகோட்டை கிட்டே இருந்திருக்கு